இடத்துலதான் வந்து ஞானம் பிறக்கும் அப்படின்ட்டு நீங்க அந்த இடத்துல கருத்து தெரிவிச்சீங்க. அந்த எஃபர்ட்டே இருக்கக்கூடாது. எஃபர்ட்லெஸ் ஸ்டேஜ் இஸ் விசிடம், ஞானம், த டான் ஆஃப் விசிடம் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ நான் இது வரைக்கும் கேட்டது சேகரிச்சது புரிஞ்சுக்கிறத வச்சு எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து விவேகானந்தர் கேந்திரம்னா முக்கியவாசி வந்து விவேகானந்தரோட கருத்துக்களை தழுவி வந்து அவங்க எல்லாம் வடிவமைச்சிருக்கனால அதில் மெயினாக ஒரு கொட்டேஷன் அவர் சொன்னாருங்க, ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன், த கோல் ஆஃப் லைஃப் இஸ் டு மேனிஃபெஸ்ட் த டிவினிட்டி வித்தின் பை எய்தர் ஒன் ஆர் மோர் ஆஃப் தீஸ் பாத்ஸ் சொல்லி கர்மயோகா, எய்தர் பை வர்ஷிப் ஆர் பை ஒர்க் ஆர் பை விஸ்டம் இப்படின்னு நான்கு ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் யோகா. அவர் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா பாதைகளும் முயற்சிகளையும் சேர்த்து நாலு ஸ்ட்ரீம்ஸாக சொல்லியிருக்காரு, சார் கர்மயோகா, பக்தி யோகா, ஞான யோகா இந்த மாதிரி. ஸோ எய்தர் ஒன் ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் மோர் தேன் ஒன் ஆர் ஆல் ஆஃப் தீஸ் சொல்றப்ப அப்ப எனக்கு அதுல ஒரு சந்தேகம் நான் நிறைய கேட்பேன் அந்த குருமார்கிட்ட வரன்ட்டு கேட்டேன், ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறப்ப அவன் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள்லாம் பல பக்குவ நிலையில இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த சித்த சுத்திக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் ரிசெப்டிவிட்டியில இருப்பாங்க. சில பேர்த்துக்கு வந்து டைரக்டா ஞானம்ன்றது வந்து டான் ஆகும், அவங்களுக்கு வந்து அது எளிமையானதாக இருக்கும், அந்த இன்டெலெக்சுவலி ஹூ ஆர் ஷார்ப் அந்த மாதிரி இருக்கும், ஈஸியாக கிராஸ்ப் பண்ணி அவங்க அந்த ஸ்டேஜை வந்து ஜஸ்ட் இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே அவங்களால அந்த இதை வந்து உள்ள இருக்க டிவினிட்டி ஃபோர்ஸ் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. சில பேரால வந்து அவங்களோட எமோஷனல் பார்ட் வந்து டாமினேட்டிங்காக இருக்கும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்பு வடிவில் வந்து டுவர்ட்ஸ் த பார்ட் ஆஃப் லவ் அந்த இதில் வந்து பக்தி யோகமாக இருக்கா இது பண்ணுவோம், அவங்க இன்டெலெக்சுவலாக ஷார்ப்பாக இருக்குன்னு அவசியம் இருக்கு. ஸோ அப்போ எல்லாமே அல்டிமேட்டாக விஸ்டம்ல தான் போய் எண்ட் ஆகும், த அல்டிமேட் பர்பஸ் இஸ் டு த டான் ஆஃப் விஸ்டம். அப்போ ஏற்கனவே இருக்கிறத ஒன்று மறைத்திட்டு இருக்க அந்த வெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரையை வந்து நீக்கிறதுக்கு தான் இந்த முயற்சிகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க. கர்மயோகமாக இருக்கு இதாக அதை ஒரே வார்த்தையில் வேதாந்தத்தில் என்ன சொன்னால் சித்த சுத்தி அப்படின்னு சொன்னாங்க. எல்லா முயற்சிகளையும் வேற ஒன்றுமே கிடையாது, மூடி இருக்க பாசத்தை விளக்கக்கூடிய ஒரு சித்த சுத்தி. அதை சில மகான்கள் யோக உஷ்ணம்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இது வரைக்கும் வந்துருங்க. ஸோ அதை அதுக்கப்புறம் வந்து நான் நடுவில் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியில் வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டேன். ஒரு ஸ்டேஜில் என்ன கிடைச்சி எனக்கு ஃபிலாசபிக்கல் கான்ஃப்ளிக் வந்ததுங்க. அந்த ஃபிலாசபிக்கல் கான்ஃப்ளிக்டில் வரப்ப எனக்கு ஜேக்கோட டீச்சிங்ஸ் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் உடைச்ச மாதிரி ஒரு எனக்கு ஒரு இது வந்தது. ஒரு ரெண்டு வருஷம் வேறு எந்த இதுலேயுமே நான் வந்து நான் சொல்லிட்டேன் அவர் இதுலேயே தான் கம்ப்ளீட்டாக இது பண்ணுவேன். ஸோ அப்போ அவர் சொல்கிற மாதிரி இந்த செல்ஃப் நாலேஜ், சீ வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லைங்க, அதை படிச்சு இன்டெலெக்சுவலாக என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிச்சுங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட இன்டெலெக்சுவலாக இருக்கிறது கூட ஒரு எஃபர்ட் மாதிரி எனக்கு ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சுது. அப்புறம் ஆனால் என்னோட இயல்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோதான் அந்த ஷார்ப் அந்த இன்டெலெக்சுவல் இதில் போனாலும் என்னை திருப்பி வந்து அந்த சுத்தசமாக இருக்க பாதையில் வந்து என்னை மனம் லயமாச்சுங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு நேச்சுரலாக ஒரு பீயிங் வந்து ஒரு இதில் பார்க்கலையோ ஒரு இதில் ட்ரான் ஆகிறப்ப அவர் அதை புறக்கணிச்சுட்டு வரணுமா இல்லை அந்த அந்த நிலையிலேயே போய் ஒரு பக்குவ ஸ்டேஜ் அடையிறப்ப தான் அந்த வந்து இந்த விஸ்டம்ன்றது டான் ஆகுமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. ஸோ அதை உங்ககிட்ட கேட்கணும். அப்போ இது வரைக்கும் சொன்ன முயற்சிகள் சொன்ன பாதைகள் எல்லாமே தவறா? இந்த ஞானிகள் இது வரைக்கும் பெரியவங்க பதஞ்சலி சொல்லியிருக்காரு, திருமூல சொல்லியிருக்காரு, எல்லாமே வந்து இந்த வெரி ஸ்டெப்ஸ் ஆஃப் யோகா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தவறா? அவங்களாம் அப்போ வந்து பொய்யா சொல்லியிருப்பாங்களா அடைஞ்சிருப்பாங்களா எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு. அதாவது தியானம், யோகா அப்படின்னு சொல்லி எத்தனை விதமான இதுகள்லாம் இருக்கு, வழிமுறைகள் இருக்கு. இப்போ நிறைய இதுகள் வந்து அதில் வந்து ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக தான் இருக்கு. இப்போ நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு ரிசல்ட் கிடைக்கணுங்கிற நோக்கம் தான் அதில் இருக்கு. ஒரு யோகா பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அப்போ நம்ம வந்து அதை பண்ணுறது மூலமாக நம்ம என்ன அடையணும்னு சொல்லி நம்ம நினச்சி பண்ணுறோமோ அது கிடைக்கிறதுக்கும் சாத்தியம் இருக்கு. நீங்கள் எதையாவது ஒன்று அடையணும்னு நினச்சி நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த இது அதுக்கு தகுந்த முறையில் நீங்கள் சரியான முறையில் முயற்சி பண்ணி பொறுமையாக நீங்கள் அதுக்குள்ள இது எல்லாத்தையுமே நீங்கள் வழிமுறைகளை பின்பற்றி நிறையா சரியான முறையில் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்குறத உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த ஞான நிலைங்கிறது வந்து
இப்போ நாம சொல்லக்கூடிய ஞான நிலைங்கிறது வேற, அந்த ஒரு விஷ்டம்னு சொல்லக்கூடியது வேற. ஒரு விஷ்டம்னு சொல்லி சொன்னா ஒரு பூர்ணமான அறிவு, ஒரு நிறைய நமக்கு வந்து எந்த சந்தேகமும் இல்லாதபடி எல்லாத்த பற்றியும் ஒரு தெளிவான ஒரு அறிவு நமக்கு தெரியணும்ங்கிறது வந்து ஒரு விஷ்டம்னு நம்ம சொல்றோம். நடந்தது நடக்க போறது என்னங்கிற மாதிரி ஒரு அது வந்து சொல்லி சொன்னா அந்த பூர்ணமான அறிவுங்கிறது வந்து ஒரு சக்தி மிக்க நிலை. அதாவது நம்மளுடைய முயற்சினால, நம்முடைய முயற்சி பயிற்சினால நம்ம சாதிச்ச ஒரு நிலை. அப்போ இது வந்து ஒரு ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் ரொம்ப ஒரு ஒரு பகிரத பிரயத்தனம்னு சொல்ற மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஒரு நிலை நீங்கள் அடையணும். ஆனால் இப்போ நாம சொல்ற நிலை வந்து அது இல்லை. நாம சொல்ற நிலைங்கிறது வந்து நாம தேவையில்லாத முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு முயற்சி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அடையறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு 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 டேன் எடுத்துட்டா போதும். இப்போ நம்ம வந்து வடக்கு நோக்கி போகணும்னு நினைச்சு போறோம், இல்லை நம்ம போறது வடக்கு இல்லை தெற்க நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்ம வடக்குன்னு நினைச்சு தெற்க நோக்கி போயிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா போதும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து உங்களோட டைரக்ஷனை மாற்றி கொடுத்துரும். நீங்க அது வரைக்கும் நீங்க வந்து நீங்க நினைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க, நம்ம வடக்கு நோக்கி போறோங்கிற உணர்வோட நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஆனால் எப்போ எந்த நிமிஷத்தில் நீங்கள் இல்லை வடக்கு நோக்கி போகலை நம்ம தெற்க நோக்கி போயிட்டு இருக்கிறோங்கிறத எந்த ஸ்பாட்டில் கண்டுபிடிக்கிறோம் அந்த ஸ்பாட்லேயே உங்கள் செயல் உங்களை ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். அப்புறம் சரியான பாதையை நீங்கள் திரும்பிடுங்க. அப்போ அந்த மாதிரி இங்கே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு நம்ம செய்யக்கூடியது நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பற்றிய ஒரு சரியான ஒரு எஸ்டிமேஷன், ஒரு கருத்தளவில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த கருத்தளவில் புரிஞ்சுக்கிட்டோங்கன்னா அந்த கருத்துக்கு கான்ட்ராவாக இன்னொரு கருத்தை வைக்காதபடி அதுதான் போகிறது சரியான இதுங்கிற மாதிரி புரிஞ்சுட்டோன்னு சொன்னால் நம்ம புரிதலே வந்து நம்மளை வழிநடத்திடும். ஏன்னா இங்கே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு இதை நம்ம அடையிறதுன்னு சொல்லி ஒரு ஸ்கோரே இங்கே கிடையாது. ஏதாவது ஒரு டார்கெட்டோ ஏதோ ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்னு சொல்லி ஒரு பாயிண்ட்னு வைக்கிறது இல்லை. அது வந்து எங்கே இப்போ அந்த ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்லாம் எங்கே வருதுன்னா தியானம் யோகா இந்த மாதிரி அணுகுமுறையில் வந்து நம்ம புறப்படுற இடம் சேர்ற இடம்னு சொல்லி அந்த இது எல்லாமே இருக்கு. இன்னும் இங்கே வந்து என்னென்னு சொன்னால் நம்ம சேர்ற இடத்த கட் பண்ணிடுறோம். சேர்ற இடத்த நம்ம கட் பண்ணுற நிமிஷத்துலேயே அங்கே நம்முடைய பயணமே முடிஞ்சு போயிடும். பயணம் முடிஞ்சு போன பிறகு நாம் பயணம் முடிஞ்சிட்டுங்கன்னா நாம் செயல்படுற பயணம் முடிஞ்சு போயிடுது. நாமளாக செயல்பட்டு எங்கேயும் சேரணும்னு நினைக்கிற பயணம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமும் பயணம் இருக்குது, அந்த பயணம் தானாக நிகழும். அப்போ நம்ம வந்து அந்த அகத்தை அந்த பதிலையும் நம்ம அகத்து அகம் புறம்னு சொல்லி பிரெண்டாக பிரிக்கிறோம். அகத்தை பொறுத்தளவு நம்மளோட பயணம் முடிஞ்சு போயிடும். புறத்தை பொறுத்தளவு உள்ளது வந்து நம்ம அது செயல்படத்தாங்க. அது ஒரு சராசரி மனிதனுக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்ம ஞானம் பெற்றுட்டோங்கிறதுக்காக நம்ம சராசரி கடமைகளை நம்ம புறக்கணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால வந்து புறக்கடமைகள் வந்து தொடர்ந்துருது. அகத்திலையும் வந்து அகம் வந்து ஒரு வேற ஒரு பரிமாணத்தில் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த அகத்தில் வேற பரிமாணத்தில் தொடர்ந்து நம்ம வந்து அடைகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு கோலே இல்லைங்கிற நிலையில் இந்த டார்கெட் இல்லாதபடி நம்ம வண்டி போயிட்டே தான் இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கீங்க, ஸ்டீரிங்கை மட்டும் எடுத்து போட்டுருக்கீங்க அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் ஸ்டீரிங் எடுத்து போட்டாச்சுங்கிறதுக்காக வண்டி ஓடாமல் இல்லை, வண்டி போட்டு போயிட்டு தான் இருக்கு. ஐசோலேட்டர் எடுத்து போடலை, வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்குது, ஸ்டீரிங் மட்டும் கலத்தி போட்டுறீங்க, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. அது அது எங்கே போகுது அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து முழுக்க சுதந்திரமாயிரு. அந்த இப்போ இதில் வந்து ஃபிசிக்கலாக உள்ள செயல்கள் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ட்ரெடிஷ்னலாக இருக்கு, நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் கூட சொல்லி கேட்கலாம். இல்லை அதில் மைல் ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ வந்து பதினஞ்சு வருஷ சுத்தத்திலே வச்சுட்டீங்கன்னா நீங்க சொன்னீங்களா, ஒரு மனிதர் வந்து வடக்கை நோக்கி, பட் அவங்க ஞானிகள் பெரிய மகான்கள் சித்தர்கள் போன்றவர்கள் அந்த மைல் ஸ்டோன்ஸ் தான் வகுத்து வச்சிருக்காங்க. திஸ் இஸ் அ செக், நீங்க வெதர் நீங்க கரெக்டா போயிட்டு இருக்கியா அப்படின்னு செக் பண்றதுக்கு அங்கங்க மைல் ஸ்டோன் வச்சுட்டு போயிருக்காங்க இந்த ஸ்டேஜஸ் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் போது எப்படி அவர் வந்து தவறா உணர முடியுங்க, போய்கொண்டிருக்கும் திசை வந்து தவறு
அப்படி பார்க்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சிங்க தப்பான பாதைக்கு போறீங்கிறது முதல் இடம் இடையே வந்து தப்பான இடம்ங்கிற மாதிரி வந்துடும். அதனால இங்க வந்து செக்கிங் ஸ்டோன்ங்கிறது வந்து எந்த நிமிஷத்துல எந்த நேரத்தில் நீங்க செக்கிங் ஸ்டோனை நீங்க மீட் பண்ணி நம்ம போற இடம்ல நீங்க கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரே ஸ்பாட்லேயே முடிஞ்சிடும், ஒரு செக்கிங் ஸ்டோனே போயிடும். இந்த ராங் டைரக்ஷன்ல போறோங்கிறது கண்டுபிடிச்சாலே போதும், சரியான இடத்துல போகல செக்கிங் ஸ்டோனே வரலன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான். நம்ம இது வந்து ஒரே ஒரு வைண்டிங் தான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே எல்லாம் முடிஞ்சு போயிருது. ஒரு இடமே கிடையாது, மொத்தமே டோட்டலா நம்ம ராங்கா போறோங்கிறது என்டையர்லி நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறோங்கிறது தான். நம்ம எந்த டைரக்ஷன்ல போறோமோ அந்த டைரக்ஷன்ல போகல, எந்த செக்கிங் ஸ்டோனே வரலங்க. ஒண்ணும் நம்ம போற வழியில வந்து செக் பண்றதுக்கு ஒரு ஸ்டோனையுமே காணும், நம்ம போற பாதையே இல்லைங்கிற கண்டுபிடிச்சிடும். நம்ம போற பாதையா இருந்தோம்னா நாங்க செக்கிங் ஸ்டோன் வரோம், அப்படியே இல்லாது நம்ம போற பாதையே இல்லைங்கறத கண்டுபிடிச்ச நிமிஷத்துல அந்த பாதையை நம்ம விட்டுறோம். எனக்கு சந்தேகம் மாதிரி ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஒவ்வொரு பக்கமே இருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு பாமர மனிதனை வந்து எடுத்தோன்னு போய் ஒரு இந்த ஸ்டேஜில் நிறுத்த முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து சரியகிரி யோகம் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ல போகும்போது அந்த மன தெளிவு மனசுத்தியும் ஒவ்வொரு பக்குவ நிலை அடைஞ்சிட்டே வராங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து சரால இது ஃபிளாஷ் ஆகுது இந்த தாட்ஸ். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த பக்குவம் அந்த ஞானம் வந்து உள்ளுக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கும் போது வெளியில என்ன இயக்கம் நடந்துட்டுனாலும் உள்ள அந்த சமநிலை கிடைக்குது, ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் யோகாவில் ஒரு டெஃபினேஷனும் பாக்கியத்தில் சொல்றாங்க. வெளிப்புறத்துல எவ்வளவு செயல்கள் நடந்தாலும் உள்ளுக்குள்ளே சமநிலையில் இருக்கும் அந்த நிலை. சோ அது வந்து ஒரு சர்டைன் மக்களுக்கு எனக்குள்ள புரிஞ்சது என்னன்னா கையா மாதிரி சிலவங்களுக்கு வந்து அந்த நம்ம ஏற்கனவே நான் சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஒரு ட்ராக்னே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ட்ராக்ல வந்து அதுக்கு எல்லா விதமான இதுகளும் இருக்குது. சில நேரங்களில் என்னன்னா நம்ம அதில் ஒரு பேசிக் ரெக்யர்மெண்ட் நமக்கு பேசிக் நாலேஜ்லாம் நமக்கு கிடைக்குது பார்த்தீங்களா, அது கிடைக்கிறது மூலமாக தான் இதில் நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்டாக நமக்கு இதை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுக்கடுப்புல இவங்களுக்கு ஞானம் எந்த ஞானம்னு சொல்லி நம்ம சொல்கிறோமோ அந்த ஞானங்கிறது ஒரு பூரண அறிவுங்கிறத மீன் பண்ணலை பார்த்தீங்களா. நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் கைவிடுற நல்லதான் அது. கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரையே இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு அப்படி தூக்கி போடுற நல்லது. அப்போ இந்த தூக்கி போடுற நிலைங்கிறது வந்து ஒரு பெரிய பூரண அறிவுனால ஏற்படக்கூடிய நிலைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓரளவு அது ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம், சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது மூலமாக கூட அது வந்துடலாம். அதனால இது வந்து ஒரு பெரிய பூரண அறிவுன்னு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சது தான் ஒரு உயர்ந்த ஞானம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தெரியணும்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அதை பற்றி ஒரு கொஞ்சம் ஒரு அது என்னது மீன் பண்ணுங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியா இருந்ததுனா தான் நமக்கு அடைஞ்சது ஒரு பெரிய விஷயங்கிறது தெரியும். ஒரு பெரிய ஒரு வைரக்கல் கிடச்சதுன்னு சொன்னால் ஒரு சாதாரண கட்டட தொழிலாளி கையில் கிடைச்சிங்கன்னா அவங்களுக்கு அதை ஒன்றுமே தெரிஞ்சுன்னா அந்த கல்லோட கல்லாக வச்சு எடுத்து கட்டிட்டு போயிடுவான். இப்போ அது வந்து அதை தெரிஞ்சவங்களுக்கு தான் அதனுடைய மதிப்பு தெரியும். அப்போ அதே மாதிரி நம்ம அடைஞ்சது ஒரு உன்னதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கூட ஒரு சரியான ஒரு அந்த ஒரு ஆன்மீக சூழல் ஆன்மீக பயிற்சி முயற்சிகளில் ஈடுபட்டவங்க கண்டுபிடிச்சிடறாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து அவங்க வேல்யூ பண்ணுறது சரியாக வரும். மற்றபடி அவங்க கண்டுபிடிச்சது வந்து பெரிய அறிவுபூர்வமான நிலைன்னு சொன்னால் அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து பாலை குடித்து அது பாலினுடைய சுவை தெரியுதுன்னு சொன்னால் யார் குடித்தாலும் அந்த சுவை தெரியும். இது அந்த மாதிரி சுவைச்சு அறியக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் இல்லை, அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் தான். நம்ம அடைஞ்ச நிலையை வந்து இப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சொல்கிறது இது ஒரு நிலையே கிடையாது. அந்த நிலையை வந்து இப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் நம்ம எத்தனை விதமான சுவையை சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு இது இனிப்பு கசப்பு புளிப்புன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். உங்களுடைய நாக்கினுடைய சுவை என்ன உணர்வு என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது, நாக்குக்கூட சுவை உணர்வு தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது எந்த சுவையோட ரிலேட் பண்ணவே முடியாது. அப்போ அதை நான் வந்து அதை டிஃபைன் பண்ணவே முடியாது. அது சுவையோட நமக்கு எதை சொன்னாலுமே இப்போ நம்ம ஒரு சுவையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இனிப்பாக இருக்கான்னு சொன்னால் ஆமாம் நான் இனிப்பாக இருக்குது நான் இனிப்பாக உணர்றேன் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். இன்னும் இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறது நல்ல இல்லை, எல்லாத்தையும் புறக்கணிக்கிற எல்லா உணர்வுகளையும் புறக்கணிக்கிற நிலை அதுதான் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் புறக்கணிக்கும் போது எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்முடைய யதார்த்த தன்மையாக இருக்குது. அந்த யதார்த்த தன்மைங்கிறது வந்து அது வந்து தன்னை வந்து தனியான முறையில் தன்னை வெளிக்காட்டுறது கூட இல்லை, அது சைலண்டாக தான் இருக்கும்.
ஆனா என்ன இதுல என்னன்னு தெரியுதுன்னா, நம்ம வந்து எந்த ஒரு பர்டிகுலர் உணர்வு மேலையும் ஒரு ஒரு புடிவு இல்லாதபடி அந்த பர்டிகுலர் உணர்வுகள்ல விட்டுறதுனாலதான் எந்த ஒரு நிலையையும் நமக்கு வேணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி பிடிக்காம எல்லா நிலைகளையும் நம்ம விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா தான் நம்முடைய யதார்த்த நிலைக்கு வரும். அந்த யதார்த்த நிலைங்கிறது ஒரு பாசிட்டிவா அது இப்படி தான் இருக்குன்னு சொல்லி டிஃபைன் பண்ண முடியாது. நம்ம டிஃபைன் பண்ணாலும் என்ன சொன்னா, நமக்கு தேவையில்லாத ஒரு பட்டை வச்சு தான் இது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு தான் சொல்ல முடிய, அதை வந்து டைரக்டா பாசிட்டிவா சொல்லவே முடியாது. இப்ப நம்ம இதை சொல்லும்போது சாஸ்திரங்களையுமே வந்து இந்த பிரம்ம ஞானம்னு சொல்லும் பொழுது அது இது வரல அது வரலன்னு சொல்லி தான் அவங்க டிஃபைன் பண்ணுவாங்களே ஒழிய இதுன்னு சொல்லி சொல்லவே முடியாது. இதுன்னு சொல்லி சொன்னான்னா அது அதுவே அல்ல. அத இது கண்டவர் வெண்டிலர் வெண்டவர் கண்டிலர்ன்னு சொல்ற காரணமே அதுதான். ஆனா அதை வந்து பாசிட்டிவா டிஃபைன் பண்ணவே முடியாது. ஆனா அது வந்து டெஃபினேஷன் கொடுக்கும். டெஃபினேஷன் எல்லாமே வந்து அனுபவங்கள் தான் டெஃபினேட், அனுபவத்துக்கு தான் டிஃபைன் பண்றோம். இது அனுபவங்களே அல்ல, அது எல்லா அனுபவங்களையும் விடுற நல்லது. எல்லா அனுபவங்களும் வருது, அனுபவங்களும் போயிருதுங்கிற மாதிரி ஒரு சுத்தமான நிலை தான் அந்த நிலை. ஆனால் அது ஒரு நிலைன்னு சொல்ல முடியாத நிலையாயிருது. இப்போ நம்ம நாக்கினுடைய குவாலிட்டி என்னன்னு நம்ம சொல்லும் பொழுது அது வந்து அதுதான் எல்லாத்தையும் அறியுது. ஆனால் அதுவே அது அறியறதுன்னா என்னன்னு சொல்லும் பொழுது அது சைலன்ஸ் தான் அது. ஆனால் அந்த சைலன்ஸ்ன்னு சொன்னாலுமே கூட அது அதை மீன் பண்ணுதுன்னு அர்த்தம் இல்லை. அதனால அதை வந்து நம்ம வந்து மற்ற இதுகளெல்லாம் பயிற்சி முயற்சிகளெல்லாம் இருக்குது, அதுகளெல்லாம் வந்து சூழல் சில இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. இதெல்லாம் பண்ணிட்டுறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சிட்டோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வகையில் உதவி பண்ணுது. ஆனால் எல்லாருமே நீங்கள் ஆனால் நம்ம வந்து எதையுமே ஒரு அனுபவ ரீதியாகவும் ஒரு திட்டமாகவும் நம்ம அறியணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இருந்திருக்கோம். அதனால நம்ம வந்து அதுக்கெல்லாம் வந்து யோகா தியானங்கள்லாம் வந்து ஒரு திடமான நிலைக்கு நம்மளை கூப்பிட்டு போகுது. நான் கூட்டிட்டு போய் அங்கே அதை அடைஞ்சதுக்கு பிறகுதான் இதில் ஒன்றும் இல்லையா, ஒன்றும் விசேஷமா இல்லையா, நம்ம நினைச்சு ஏதோ கிடைக்குன்னு வந்தவன் நமக்கு முழு திருப்தியில் கிடைக்கலையேங்கிறது அந்த இடத்துக்கு அடைஞ்ச பிறகுதான் நமக்கு தெரியும். அதனால நம்ம வந்து அந்த இடத்தை அடையிற வரைக்கும் நம்ம என்னதோ ஒன்றும் பெரிய விஷயம் நினைச்சிக்கலாம். நான் அப்படி முயற்சி பண்றோம்னு பண்ணலாம், நம்ம எது நாடுறோமோ அது கிடைக்கும். ஆனால் கிடைச்சதுக்கு பிறகுதான் இது அதனுடைய இன்கபாசிட்டேட் அதனுடைய ஸ்டே இது வந்து இந்த உள்ளிடத்த தன்மை வந்து நமக்கு வரும். இப்போ அப்படி சொல்ல போனாங்க அந்த ராஜோட அந்த அஷ்டாங்கோட ஸ்டெப்ஸ்ல அவங்க அறையிற அந்த கைவல்ய தர்மமேக சமாதியே வந்து யூஸ்லெஸ் ஸ்டேட் அப்படின்றீங்களா? அது வந்து யூஸ்லெஸ் ஸ்டேட்னு சொல்லி சொல்ல முடியாது. அது ஒரு நல்ல உயர்ந்த நிலை தான். ஒருத்தர் தெய்வமாகவே ஆயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களே ஒரு தெய்வமா ஆயிடுறீங்க, ஒரு சர்வ சக்தி மிக்க ஒரு தெய்வமாகவே ஆயிடுறீங்கன்னு சொன்னோம்னா அது ஒரு யூஸ்லெஸ் ஸ்டேட்னு சொல்லி சொல்ல முடியாது. யூஸ்ஃபுல் ஸ்டேட்னு சொல்லலாம், ஆனால் நாம இந்த லிபரேட்டிவ் ஸ்டேட்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்க லிபரேட்டிவ் சோல்ஸ் கிடையாது. யார் அந்த அதாவது லிபரேஷன் அடைஞ்ச பிறகு கூட நீங்கள் அந்த அடைஞ்சு அந்த நிலைக்கு வரலாம். லிபரேஷன் அடைஞ்ச பிறகு கூட நீங்கள் அந்த ஸ்டேட் அடையலாம். அது வந்து அதுவெல்லாம் முயற்சியோட சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் அந்த நிலையை அடையாமலே லிபரேஷனில் இருக்கலாம். ஆமாம் ஆமாம், நீங்க தெய்வமாக இருந்து விடுதலை அடையாதபடி தெய்வமா கூட இருந்துகிட்டாவும் செய்யலாம். அப்ப அந்த ஸ்டேட்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எட்டர்னல் பிளஸ் ஒரு ஸ்டேஜ், இந்த நீங்க சொல்ற இந்த வந்து சைக்காலஜிக்கல் ரியாக்ஷனே இல்லாத ஒரு இந்த ஸ்டேட் இருக்குல்ல, அதே பிளஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பிளஸ்ங்கிறதே கூட அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும், அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். அதாவது இப்ப இதுல ஒரு ஆனந்தம் சச்சிதானந்தம் சொல்றது கூட இந்த ஆனந்தம்ங்கிறதுனுடைய ரியல் மீனிங் வந்து ஆனந்தம் தான். ஆனந்தம் வேற, அனந்தம் வேற, இன்ஃபினிட்டை தான் மீன் பண்ணுது. ஆனந்தங்கிறது இன்ஃபினிட்டை தான் மீன் பண்ணுது. ஆனந்தம் தான் வந்து இவங்க வந்து ஆனந்தம்னு சொல்லி அதை டெர்மினாலஜி மாத்திட்டாங்க. ஒரு ஏதோ பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற மாதிரி அதை மாத்திட்டாங்க. அதனால அது வந்து மெய்ப்பொருள்ங்கிறது வந்து இன்ஃபினிட்டா தான் இருக்குங்கிறது தான் மீன் பண்றாங்க. அது வந்து ஒரு பிளிஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத அர்த்தம். பிளிஸ்ஃபுல் ஃபீலிங்கும் அதில் உள்ள ஒரு பகுதி அவ்வளவுதான். இங்க வந்து போற அதுவும் கூட நீங்க பெர்மனண்டா பிளிஸ் ஸ்டேட்ல இருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பாடியோட இருக்க முடியாது, பாடியை டெஸ்ட்ராய் பண்ணி. ஆனால் பாடி இல்லாமல் அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கும் வர முடியாது. நீங்கள் பாடி இல்லாத உணர்வு உணர்வே கிடையாது. நீங்கள் அதுக்காக நாம் வந்து பாடி போன பிறகு நான் அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டில் இருப்பேன்னு இருக்க முடியாது. பாடி வச்சு தான் அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுங்கிறது கூட அனுபவிக்க முடியும். அதனால அந்த எல்லாமே எல்லா விதமான உயர்ந்த உணர்வுகளுமே கூட பாடியிலே தான் அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. இப்போ பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் வந்து நிறைய பேருக்கு இதை கூட பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டும் பாடியில் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி சொன்னோட நிறைய பேருக்கு அதை தாங்க முடியல. அது வந்து அவங்க அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அனுபவிச்சு பார்க்காத வரைக்கும் அது அது ஏதோ தப்பு சொல்றோம், ஏதோ நம்ம அவங்கள அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் குறைச்சி மதிப்பிட்டோங்கிற மாதிரி கூட ஃபீல் பண்றாங்க. ஒருத்தர் நான் வந்து ஒரு அந்த அற்புதமான உணர்வு ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண முடியாது. மெயின்டைன் பண்ணாலும் பாடி டெஸ்ட்ராய் பண்ணிடும், பாடி ரிப்பேர் ஆயிடும்.
ஒரு பாடியை தக்க வைக்கிறதுக்கு கடுமையாக போட வேண்டியது. அப்புறம் அதுக்கு மருந்து சாப்பிடணும், அப்புறம் அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லைன்னா அதுக்கு ஏதாவது வழிமுறை கண்டுபிடிக்கணும். அதனால ஒரு இப்போ பாருங்களேன், நீங்கள் வந்து ஐயா பாடினாங்க, பாடினது வந்து நம்ம கேட்கக்கூடிய அளவில் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா ரசித்து கேட்டுட்டு இருந்தோம். இப்போ இதே சவுண்டை மேக்னிஃபை பண்ணி சவுண்டை கூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, ரசிக்க முடியாது பார்த்தீங்களா? நம்ம இந்த இடத்துட்டு ஓடிடுவோம். பாடுறவராலே கேட்க முடியாது, அவர் பாடுறோம் பாடுறவர், அவராலேயும் கேட்க முடியாது. ஸ்பீக்கரில் போட்டு அவர் அவரும் பக்கத்துலேயே குழாயை திருப்பி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அவரே ஓடிடுவார், பாட்டுன்னு பாட்டிடுவார். அதனால வந்து நம்ம பாடி வந்து ஒரு அளவு தான் தாங்கும், அதுக்கு மேலே தாங்குறது கெப்பாசிட்டி கிடையாது. இப்போ அதை வந்து மெலோடியஸாக இருந்தால் கூட ஓரளவு சில லைட் மியூசிக் மாதிரி அப்படியே மேல் மேல் ஒரு தண்டல் மாதிரி அப்படி மென்மையாக போயிட்டு இருந்தனா கூட நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். அதுவும் ஒரு ஒரு அளவோடு வச்சுட்டோம்னா அது கூட நம்ம இதாகும். இப்போ இதில் என்னன்னா வந்து இந்த யோகாவும் ஞானமும் மிக்ஸ் ஆகி ஒன்னோட ஒன்று கன்ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாருமே ரெண்டையும் சேர்த்து இணைச்சு இணைச்சு போட்டு பேசுனாங்க, அது ட்ராக்கு தனி இது ட்ராக் தனி. அந்த இந்த இந்த ஊருக்கு போகிறேன்னு நினச்சி அந்த பஸ்ஸில் ஏறிடக்கூடாது. பாம்பேக்கு போறேன்னு நினைச்சு மெட்ராஸ் பஸ்ல ஏறிட்டீங்கன்னு அல்லது கன்னியாகுமரி பஸ்ல ஏறிட்டீங்கன்னு சொன்னா பாம்பே இந்த ரூட்ல ஆப்போசிட் ஆயிருந்த மாதிரி இது சவுதர்ன் டைரக்ஷன்ல இருக்கு.